தேர்தல் பணிகளை முடுக்கிவிட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். ஆகவேதான் வாக்குச்சாவடி பணிக்குழுக்கள் நியமிக்கப்படுவது குறித்து மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் நான் சில கருத்துக்களை உங்களுக்கு முன்வைத்தேன். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 2 நாளை மறுநாள் காலை 10 மணி அளவில் கோயம்பேடு அருகே உள்ள தனியார் விடுதி ஒன்றில், ஹோட்டல் விஜய் பார்க், வடமண்டல தேர்தல் பணிக்குழு சென்னை உட்பட 15 மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் பங்கேற்கிற கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெறவுள்ளது. 15 மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 15 மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இந்த 15 மாவட்டங்களுக்குட்பட்ட மண்டல செயலாளர்கள், மண்டல துணை செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும். இது வடக்கு மண்டல தேர்தல் பணிக்குழு கலந்தாய்வு கூட்டம். ஏற்கனவே இந்த வடமண்டலத்திற்கான தேர்தல் பணி பொறுப்பாளர்களாக 12 பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் யார் யார் என்பதை மீண்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். SS பாலாஜி, நீலவானத்து நிலவன், AC பாவரசு, வன்னி அரசு, கனியமுதன், தகடூர் தமிழ்ச்செல்வன், ஆ பாலசிங்கம், இளஞ்சேக்குவேரா, குணவழகன், சூக்கா விடுதலைச் செழியன், தா பார்வேந்தன் மற்றும் வழக்குரைஞர் ரஜினிகாந்த். இந்த 12 பேர் மட்டும் வடக்கு மண்டலத்திற்கான தேர்தல் பணி பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் அல்லது எந்தெந்த மாவட்டங்கள் என்று நாளை நடைபெறவிருக்கிற கூட்டத்தில், நாளை மறுநாள் நடைபெறவிருக்கிற கூட்டத்தில் அறிவிக்கப்படும். அந்த பகுதிகளில் இருந்து மாவட்ட செயலாளர்களோடு இணைந்து வாக்குச்சாவடி பணிக்குழுவை நியமிப்பது இவர்களின் முதல் வேலை. எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகிவிட்டன. முன்கூட்டியே தேர்தல் வரும் என்கிற யூகங்கள் உள்ளன. டிசம்பர் மாதத்திலேயே தேர்தல் நடக்கும் என்கிற பரபரப்பு உருவாகியிருக்கிறது. இந்த சூழலில் நாம் தமிழகத்தின் 4 மண்டலங்களிலும் தேர்தல் பணிக்குழுக்கள் நியமிக்கப்படும். இந்த 12 பேர் போல மேற்கு மண்டலத்திற்கு, தெற்கு மண்டலத்திற்கு, டெல்டா மண்டலத்திற்கு என்று தேர்தல் பணி பொறுப்பாளர்கள் மேலும் நியமிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு எந்தெந்த மாவட்டங்கள் அல்லது நாடாளுமன்ற தொகுதிகள் என்பது வரையறுத்து சொல்லப்படும். அந்த பகுதிகளில் இருந்து தேர்தல் பணிக்குழுவை நியமித்து அதன் பின்னர் வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடும் நடத்தப்படும். அதன் பிறகுதான் கட்சியின் அரசியல் எழுச்சி மாநாடு, வெல்லும் ஜனநாயகம் என்கிற மாநாடு.
ஆகவே அதற்கான முன்னேற்பாடுகள் தான் இந்த வடக்கு மண்டல மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், தேர்தல் பணி பொறுப்பாளர்கள் சந்திக்கும் கலந்தாய்வு கூட்டமாகும். முதலில் மாலை, அதாவது பிற்பகல் 2 மணிக்கு என்று நாம் அறிவித்தோம். தற்போது நேரம் மாற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, காலை 10 மணிக்கே கூட்டம் தொடங்கும். 12 மணிக்கு நிறைவு வரும். அதன் பின்னர் மதிய உணவு அளிக்கப்பட உள்ளது. ஆகவே 10 மணிக்கே தோழர்கள் அனைவரும் வந்துவிட வேண்டும். வடக்கு மண்டலத்தைச் சார்ந்தவர்கள் காலையில் 7 மணிக்கு புறப்பட்டால் கூட வந்து சேர்ந்துவிட முடியும். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களைச் சார்ந்தவர்கள் 6 மணிக்கு புறப்பட வேண்டும் அல்லது நாளை இரவே புறப்பட வேண்டும். விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இவர்களுக்கெல்லாம் மிகவும் பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால் சற்று 1 மணி நேரம் கழித்து புறப்பட்டால் கூட வந்துவிட முடியும். ஆனால் 9:30 மணிக்குள்ளாக வந்து சேர வேண்டும். 10 மணிக்கு சரியாக நிகழ்ச்சி தொடங்கும். 12 மணிக்கு நிறைவு வரும். ஏனென்றால் பிற்பகலில் எனக்கு நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. மாலையில் நான் ஒரு மாநாட்டிலும் பங்கேற்க உள்ளேன். எனவே இந்த நேர மாற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தோழர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மண்டல செயலாளர்கள் சிறுத்தை வி கிட்டு, வழக்கறிஞர் சித்தார்த்தன், சுபாஷ் சந்திரபோஸ், தமிழ் அன்வர், போலூர் வழக்கறிஞர் செல்வம், சவுதி ராஜ்குமார், அன்பானந்தம், கொளத்தூர் சுபாஷ், ரூத கார்த்திக், வேளச்சேரி ரவிசங்கர், இவர்களோடு மண்டல துணைச் செயலாளர்கள், ஒவ்வொரு மண்டலத்திற்கும் 3 பேர் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். அந்த மண்டல துணைச் செயலாளர்களும் இதை பெயர் படிக்கவில்லை. ஆனால் மண்டல துணைச் செயலாளர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் தவறாமல் பங்கேற்க வேண்டும். கூடுதலாக இந்த மண்டலங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மண்டல துணைச் செயலாளர் நியமிப்பதாக அறிவித்திருக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு முன்னதாக அறிவிக்க வாய்ப்பில்லை. நாங்கள் மும்பையிலே இருக்கிற காரணத்தினால் இந்த கூட்டத்திற்கு பின்னர் அந்த அறிவிப்பு வெளியாகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.